ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்னைக்கு நம்ம டீ கடை கஜடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, முட்டைகோஸ் கேக்னு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், வீட்லயே நம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க. இதை ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். வெளியில கிரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. டீக்கடை கஜடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட், நம்ம மிக்சியில் சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். நான் வந்து சர்க்கரை 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். அதோட 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு இதில் மஸ்ட்டுங்க, அப்போ தான் அந்த டீ கடையில் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, மாவு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகலமாக எடுத்துக்கோங்க. ஒரு கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனால். ஒரு முட்டையை உடைச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கஜடா மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, இது ரொம்ப லூஸாக இருக்கணும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாவு கலக்கிறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ கடைசியாக 3 டேபிள்ஸ்பூன் அளவு ரவாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடைசியாக தாங்க ரவாவை சேர்க்கணும், அப்போ தான் வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அந்த மாவு வந்து கையில் ஒட்டும், அதுக்காக தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம். லைட்டாக ரவுண்டாக ஆக்கிக்கோங்க கையில், ரொம்ப பிசைஞ்செல்லாம் ரவுண்டாக ஆக்கக்கூடாது. பால் ஷேப்பில் லைட்டாக தான் பிசையணும், இல்லைன்னா மாவு வந்து வறுக்கும் போது கல்லாயிரும். ரொம்ப ஹார்டாக நம்ம பிசைஞ்சா. இப்போது மைதாவில் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வறுக்கும் போது தாமரை மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். எண்ணெய் வந்து சிம்லேயே வச்சுருக்கோங்க, ரொம்ப சூடாலாம் இருக்கணும்னு தேவையில்லை. சிம்மில் வச்சு இப்போ நம்ம கஜடாவை போட்டு வறுக்க போகிறோம். ஏன் நம்ம இந்த கஜடாவை சிம்மில் வைக்கிறோன்னா, ஏன்னா உள்ளே வந்து மாவாகவே இருந்துடும், அப்புறம் வெளியில் மட்டும் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாது. அதுக்காக தான் இது வறுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெயை மேலே தெளிங்க. எண்ணெய்க்கு தெளிச்சுற மாதிரியே நம்ம இதுக்கும் மேலே எண்ணெயை தெளிக்கணுங்க. இது மினிமம் 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு. ஒன்ஸ் இதை நல்லா விரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளோட கஜடா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான எம்மையான டீ கடை கஜடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.